நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் தொடர்ந்து ஏழாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நமது செய்தியாளர் வெற்றி இருக்கிறார். அதே போல திருச்சி அரசு மருத்துவமனையின் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்களோடு களத்தில் நமது திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரன் ஆகியோர் இருக்கிறார்கள். அவர்களிடம் இன்றைய சூழல் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதலில் சென்னையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் மீது பிரேக் இன் சர்வீஸ் என்கிற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. மருத்துவர்களுடைய ரியாக்ஷன் என்ன? பத்மபிரியா, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, முதுநிலை படிப்புகளில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 25ஆம் தேதி துவங்கப்பட்ட அரசு மருத்துவர்களின் போராட்டமானது இன்று ஏழாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏழாவது நாளாக கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவருடைய போராட்டமான தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் இன்று மதியத்திற்குள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் மீது பிரேக்கிங் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்களுடைய பணியிடங்கள் காலியானதாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் இன்று இவர் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களுக்கு பணியிட மாறுதல் சான்றிதழானதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு போராட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பேசலாம். சார், சொல்லுங்க, பணியிட மாறுதல் சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டதாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன என்ன ரியாக்ஷன், என்ன அடுத்த நடவடிக்கை என்ன உங்களோட? சார், என்ன ஒரு விஷயம் நமது தமிழக மக்களுக்கும் எங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த காலகட்டத்திலும் எமர்ஜென்சியை நிறுத்த மாட்டோம் சார். இதை நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். எமர்ஜென்சி சர்வீசஸ் எனி காஸ் வில் கண்டினியூ. மான்சூன் வந்து ரொம்ப தீவிரமாயிட்டிருக்கு. எந்த காரணத்திலையும் எமர்ஜென்சி நிறுத்தப்பட மாட்டாதுன்றத ஆணித்தனமாக போக்டா அமைப்பு சார்பாக தெரியப்படுத்துகிறோம் சார். இல்லை, இப்போ அடுத்த கட்டமாக பிரேத பரிசோதனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் போராட்டத்துக்கு அழைக்க போவதாக தெரிவித்திருந்தீங்க, அதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க சார்? அமைப்பு ஒவ்வொரு மருத்துவர்கள் உணர்வோடு சில பேர் சொல்லுவாங்க, ஃபோக்டா அமைப்பு எமர்ஜென்சி பிரசவம் இறப்பு பிறப்பு இறப்பு இடுக்கு நடப்பட்டு இருக்கக்கூடிய எமர்ஜென்சி மூணுத்தையும் ஸ்டாப் பண்ண மாட்டோம். இன்று மதியத்திற்குள்ள பணிக்கு திரும்பாவிட்டால் பணியிடங்கள் காலியானதாக அறிவிக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ண போறீங்க சார்? லீகலாக ஸ்டே ஆர்டர் வாங்கிறதுக்கு எங்களோட லீகல் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல 17,000 மருத்துவர்களை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் நாலேஜ் இல்லாமல் ஹெல்த் மினிஸ்டர் மட்டுமே அவங்களோட துறை மக்களை வச்சு மாற்ற முடியுமான்ற கோரிக்கை என்ற கேள்வி ஊடகத்துறை நண்பர்கள் மத்தியிலே வந்துருச்சு. ஸோ அமைச்சர் அவர்கள் மாற்றி பேசிட்டு இருக்காரு, ஊடகத்தில் நம்பிக்கை முழுமையாக போயிடுச்சு. மக்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய நாடகமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உணர்வை அறிந்து எந்த காரணத்திலையும் எமர்ஜென்சி சர்வீஸை தடை செய்யவே மாட்டோம். அதாவது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் அவசர சிகிச்சை உள்ளிட்ட எமர்ஜென்சியான பிறப்பு இறப்பு உள்ளிட்டவைகளை எந்தவித இடையூறும் ஏற்படாத வண்ணம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், 17,000 மருத்துவர்களுக்கு இடம் மாறுதல்களை முதலமைச்சருடைய உத்தரவில்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் மாற்றியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். பத்மபிரியா, தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய நமது திருச்சி மாவட்ட தலைமை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டுப்பெறலாம். மகேஸ்வரன், வெற்றியிடம் அந்த மருத்துவர் பகிர்ந்த கருத்துக்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க. அவசர கால சிகிச்சை, பிரசவம் போன்ற அத்தியாவசிய சிகிச்சைகளுக்கு எப்போதுமே தடை ஏற்பட விடமாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை மருத்துவர்கள் முன்வைக்கிறார்கள். இருப்பினும் சுகாதாரத்துறை அமைச்சர் முதலமைச்சரின் நாலேஜே இல்லாம தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்களின் கருத்து என்ன? பத்மபிரியா, மருத்துவர்களுடைய கோரிக்கையை நாம் மீண்டும் ஒருவரும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். கிராமப்புறங்களிலே சேவையாற்றுகிற மருத்துவர்களுக்கு முதுநிலை பட்டப்படிப்பிற்கு ஒரு 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டமானது ஏழாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டம் என்பது எங்களுக்காக மட்டுமல்ல, நோயாளிகளின் நலனுக்காகத்தான் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் கூட ஏழாவது நாளாக இன்றைக்கு திருச்சியிலே பணிகளை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 650 மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் திருச்சியிலே பணியாற்றுகின்ற சூழ்நிலையிலே 500 மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், பிரசவம் உள்ளிட்டதான் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகை பதிவேட்டிலே கையெழுத்திடாமல் எங்கள் சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்களோடு நாம் நேரடியாக செல்லலாம். மருத்துவர் இளவரசன் நம்மோடு இருக்காங்க.
அரசு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு, போராட்டத்தை கைவிட்டு விட்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஏழாவது நாளாக இந்த போராட்டம் தொடருது. அரசுடன் நாங்கள் ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக தேவைக்கு ஏற்ப தேவைக்கு மிகுந்தும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம். இப்போ நாங்கள் அரசிடம் எதிர்பார்ப்பது பேச்சுவார்த்தை அல்ல, அவர்களுடைய முடிவுகளை அறிவிக்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் 6 வீக்ஸ் டைம் கேட்டார், ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி 6 வீக்ஸ் டைம் கேட்டார், நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நோயாளிகளின் நலன் பாதிக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு நோயாளிக்கும் எமர்ஜென்சி சிகிச்சை பாதிக்காமல் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் மினிஸ்டர் புரிஞ்சிக்காமல் மக்களை திசை திருப்பும் நோக்கோடு நீங்கள் வந்து விட்டுட்டு வாங்க பேசுகிறேன்றார். விட்டுட்டு வந்து பேசணும் அப்படின்ற தேவை, பேச்சுவார்த்தைக்கு தேவையில்லை அப்படின்றதான் எங்களோட கருத்துங்க சார். இன்று மதியத்திற்குள் பணிக்கு வரவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க, பலருக்கு விளக்கம் கேட்டு கடிதமும் அனுப்பிச்சிருக்காங்க. அரசு நாங்கள் கேட்கும்போது 6 வாரம் டைம் வேணும், 8 வாரம் டைம் வேணும்னு சொல்லக்கூடிய அரசு, இந்த அரசு அதிகாரிகள் இந்த 17A 17B சொல்லக்கூடிய லெட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் நைட்டு 11 மணி 12 மணிக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ அவசரமும் இல்லை. அவசரமாக செய்ய வேண்டிய நோயாளிகளின் சிகிச்சைக்கு காரணம் அவங்க வந்து செலுத்தாமல் லெட்டர் கொடுக்கறதுல காமிக்கிற வேகத்தை வந்துட்டு எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வேகம் காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், அவர்கள் சைட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைக்கை விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. நன்றி. பத்மபிரியா, மற்றொரு மருத்துவரிடம் கேட்கலாம். நீங்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடாமல் பணியாற்றதா சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி பணிகளை திருச்சியை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டிருக்கீங்க? அதாவது இது வந்து நோயாளிகள் பாதிக்கிற வகையில் மருத்துவர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ப்ராபகேண்டா போயிட்டுருக்கு. இது வந்து வேலை நிறுத்தம் கிடையாது. ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள், உயிர் காக்கும் எந்த ஒரு சிகிச்சையும், அதாவது இந்த சிகிச்சை செய்யலைன்னா அந்த நோயாளி இறந்துருவான் அப்படிங்கிற எந்த ஒரு சிகிச்சையும் இன்று வரை நிறுத்தப்படவில்லை. நேற்று வரைக்கும் வந்து 32 பிரசவங்கள் நடந்திருக்கு, 12 சிசேரியன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி சர்ஜரிஸு, அந்த சர்ஜரி பண்ணால் தான் அவன் உயிர் பிழைப்பான் அப்படிங்கிற சர்ஜரிஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. மயக்கவியல் மருத்துவர்கள் அடிபட்டு வர்றவங்களை வந்துட்டு உடனடியாக வந்துட்டு உயிரை காப்பாற்றி அந்த இன்டுபேட் பண்ணுற மயக்கவியல் மருத்துவர்கள்லாம் வந்துட்டு பணியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கையெழுத்திடாமல் வேலை செய்கிறார்கள். அந்த கையெழுத்திடாமல் ஏன் அப்படின்னா எங்களோட எதிர்ப்பை நாங்கள் எப்படி காட்டுறது? அதே சமயத்தில் நாங்கள் வந்து நோயாளிகள் பாதிக்காத வேணும், நாங்கள் மருத்துவர்கள், எங்களுக்கு உயிரோட முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு தெரியும். திருச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மிக முக்கியமான சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். பதிவேட்டில் கையொப்பம் விடாமல் செய்து வரும் ஒரு சேவையை எப்படி அரசு கேள்விக்குள்ளாக்கலாம் என்கிற ஒரு கேள்வியை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று ஒரே நாளில் 32 பிரசவங்கள் நடைபெற்றிருப்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அரசு என்ன விடை தரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.